வணக்கம் நண்பா நண்பிகளே, இந்த பதிவில் ஒரு சிலர் வீட்டில் வந்து பல்லி வந்து சத்தம் போட்டுகிட்டே இருக்கும். ஒரு முறை சத்தம் போட்டினா என்ன பலன், ரெண்டு முறை சத்தம் போட்டால் என்ன பலன், நிறைய டைம் சத்தம் போட்டுகிட்டே இருக்குது அப்படின்றப்ப என்ன பலன்றது தெளிவாக அந்த பதிவில் சொல்கிறாங்க. நிச்சயமாக நம்ம ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயங்கள் பேசுகிறோம், முக்கியமான முடிவுகள் எடுக்கிறோம், கும்பலாக சேர்ந்து எல்லாரும் பேசிகிட்டே இருக்கோன்றப்ப அந்த டைம் பல்லி கத்தினா நல்ல சகுனம் எடுத்துப்போம். இந்த பக்கத்து கடத்துனா கத்த நல்ல சகுனம், அந்த பக்கத்து கடத்துனா கெடுதல் சகுனம்னா நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா. அந்த வகையில் எத்தனை முறை கத்தினா என்ன பலன்றதை சொல்ல போகிறாங்க. பல்லி வந்து ஒரே ஒரு முறை கத்துச்சு அப்படின்றப்போ கஷ்டங்கள், துன்பங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது. அதாவது பண கஷ்டமாக இருக்கலாம், வீட்டில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு, அதாவது அப்படின்னு சத்தம் போட்டு இல்லையா, அது அப்படின்னு ஒரு முறை சத்தம் போட்டுச்சு அப்படின்றப்போ நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் சரிங்களா. பல்லி இரண்டு முறை கத்துச்சு அப்படின்றப்போ வீட்டில் பண வரவு ஏற்பட போகுது. கணவருக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கலாம், இல்லை உங்களுக்கே வருமானம் அதிகரிக்கலாம், வீட்டில் ஏதாச்சும் ஒரு வருமானம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல், பண வரவு அதிகரிக்கும், அதிர்ஷ்டம் உண்டாக போகுது. அதாவது ரொம்ப நாளாக எங்கேயாச்சும் கொடுக்க வேண்டிய பணம், வாங்க வேண்டிய பணம், இல்லை வழக்கு, ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுது அப்படின்றத குறிக்கலாம். ரெண்டு முறை சத்தம் போட்டால் வீட்டில் ரொம்ப நல்லது, பயப்பட வேணாம், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேணாம், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் பேசுகிறப்ப பலி ரெண்டு முறை சத்தம் போட்டு தான் நீங்கள் எடுத்த காரியங்களாக வெற்றி தான், தோல்வி என்பதே உங்கள் வாழ்க்கையில் கிடையவே கிடையாது. இதுவே பலி மூன்று முறை சத்தம் போட்டுச்சு அப்படின்றப்போ அது வந்து மரண ஆபத்து அல்லது மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுதுன்றதை உணர்த்துதுங்க. இப்போ நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு லாங் ட்ராவலாக கிளம்புறதா நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கன்னா அதை கொஞ்சம் தடை பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் கழித்து போகலாம். அது மாதிரி சத்தம் போடுது அப்படின்றப்ப நீங்கள் ஒரு ஐயர்கிட்டையோ ஜோதிட சாஸ்திரமோ இப்போ பார்க்கலாம். ஏன்னா பல்லிகள் ரொம்ப பவர்ஃபுல்லானது, அவங்க இறைவனோடு ஒப்பிடுறோம், நல்ல சக்திகளோடு ஒப்பிடுறோம். அதனால் மூன்று முறை சத்தம் போட்டால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மிகப்பெரிய ஆபத்து ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வரப்போகுது, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையாக இருக்கலாம், எல்லாரையும் பத்திரமாக பார்த்துக்கணும் நம்மளுடைய பொறுப்பு இல்லைங்களா. அதனால் மூன்று முறை கத்தினா நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். இதுவே வந்து பலி நான்கு முறை கத்துது அப்படின்றப்போ சௌபாக்கியம் உண்டாக போகுதுன்றதை உணர்த்துதான். சௌபாக்கியம் அப்படின்றது நிறைந்த செல்வம் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை வளமான வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கலாம். சௌபாக்கியம்னா எல்லாத்துலேயுமே சந்தோஷம் உங்களுக்கு உண்டாக போகுதுன்றதுக்கான அர்த்தம், உங்களுக்கு அனைத்து வகையிலும் செல்வம் உண்டாகும், நல்லது நட்டே நடக்கும்ன்றது ஒரு ஐதீகம். ஐந்து முறை பல்லி கத்துனா உங்கள் வீட்டில் உங்களுக்கு பிடிச்சவங்க, உங்கள் உறவினர்கள் உங்கள் வீட்டுக்கு வர போகிறாங்கன்னு, ரொம்ப நாளாக வெளிநாட்டில் இருக்கலாம், இல்லை ரொம்ப தூரமாக ஊரில் இருக்கலாம், அவங்கள திடீர்னு நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கலாம். அந்த டைம் பயன்லி ஒரு அஞ்சு முறை சத்தம் போட்டுதுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டுக்கு வர போகிறாங்கன்றத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம், அவங்க நீங்கள் பார்க்க போகிறீங்கன்ற தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க வருவாங்க உங்கள் வீட்டுக்கு. ஆறு முறை பல்லி கத்திச்சுன்னு வச்சுக்கோங்க, சத்தம் போட்டதுன்னா தீங்குயிர் அல்லது பீடை ஏற்பட போகுதுன்னு அர்த்தம். அதாவது மற்றவங்களால் உங்களுக்கு தீங்கு ஏற்பட போகுதுன்னு அர்த்தம். கொஞ்சம் உஷாராக எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருக்கணும் சரிங்களா. ஆறு முறை பல்லி கண்டிப்பாங்க. பல்லி எப்படி சத்தம் போடும், இப்படிதான் போடும் இல்லைங்களா. அதனால் இது முறையும் உங்களுக்கு தெரியல அப்படின்றப்போ இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஆறு முறை கத்தனா நம்மளுக்கு பீட தருத்திரம் ஏற்பட போது, தீங்கு நடக்க போதுன்னு அர்த்தம். கோவிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. ஏழு முறை மலை கத்துச்சு அப்படின்றப்போ நிறைவு உண்டாகும், எல்லாமே உங்களுக்கு வெற்றி மட்டும்தான். ராஜயோகம், ஒரு ராஜா என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்வார், ஒரு பணக்காரர் என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்வாங்க, அந்த வாழ்க்கை உங்களுக்கு ஏற்பட போகுது. ஏழு முறை அதற்கு மேலே கத்தினா சரிங்களா. இப்போ இந்த பதிவு வந்து உங்களை பயமுத்துறதுக்காக கிடையாது சரிங்களா. இது வந்து ஒரு இப்போது ஒரு சில விஷயங்கள் நம்ம ஒரு கண்ணில் பார்க்குறோம் அப்படின்றப்போ அது ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காக இருக்கலாம். நீங்கள் இப்போ இந்த வீடியோ கண்ணில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ இதுவும் ஒரு காரணத்துக்காக இறைவன் உங்கள் கையால் கொடுக்கப்பட்டதாக இருக்கலாம். அதனால் எல்லாத்தையுமே கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பாருங்கள். நம்ம எடுக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய பெரிய முடிவுகளை உண்டாக்கும். அதனால் எதுக்கும் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. நன்றி சகோதர சகோதரிகள்.